ஸ்டாலின் தான் ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. எங்க தொகுதி புள்ளா இதுதான் அறமுறைமா சொல்லிக்கணும் கைக்ளோஸ மாட்டிக்கணும் கொண்டிருக்கணும் திருப்பி அந்த வரணும் ஆட்சிக்கு வரணும் பொண்ணு சொல்றவர் வந்து மக்களை காப்பாற்ற மாட்டாரு. இப்ப ஸ்டாலின் வந்து போறாரு வராரு எல்லாம் நிறைய இடத்துக்கு போயிட்டாரு வந்துட்டாரு. தன்னுடைய தாயார் இறந்தது கூட பார்க்க முடியாது. மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுகிட்டு செயல்படுவாருன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் புரிஞ்சுப்பாரு. இப்ப அடுத்தாப்புல வந்து இவருக்கு சரி இவருக்கு ஒரு கொடுத்துப்பாமே. எடப்பாடி நல்லா தாங்க பண்றாரு. இப்ப கொரோனா காலத்துல நல்லா தான் பண்ணாங்க. மப்சல்ல இருக்கிறவனுக்கு 2500 ரூபாய் கிடைச்சா அது நல்லது தானே? ஸ்டாலின் பண்ணுவாரு. அவர் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் மக்களை போய் டைரக்டா டீல் பண்ணினு பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் நகரசபை அங்க இதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. ஐ ஹோப் கமலஹாசன். எந்த முதல்வர் வேட்பாளர் மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுகிட்டு செயல்படுவாருன்னு நினைக்கிறீங்க? முக ஸ்டாலினா எடப்பாடியா? ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு மேடைங்களுக்கு வந்து பேசியிருக்காரு 100 நாள்ல வந்து மக்கள் குறைங்கள நாங்க தீர்த்து அப்படின்றாரு. அதனால மக்கள் அவர் பக்கம் கொஞ்சம் சாயலான்னு இருக்காங்க. எடப்பாடி தான், எடப்பாடி வந்து கீழ்பட்ட மக்களால செய்யறாரு நல்லா பண்றாரு. இன்னைக்கு ஒரு பொதுவா வந்து ஒரு படிச்சவரை போய் கேட்டேன், அவர் சொல்றாரு எடப்பாடியார் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுக்கறாரு. இதுதான் உண்மை. ஸ்டாலின் புரிஞ்சுக்கார். எடப்பாடி தான், அவர் தான் மக்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஏதோ அப்பப்போ ஒத்தாசு பண்றாரு செய்யறாரு. முக்கா வந்து இதெல்லாம் செஞ்சா செஞ்சுக்கிறாரு, ஒன்னும் செஞ்சதுல அவர் குடும்பம் வரைக்கும் வாழறாரு. அவ்வளவுதான், எப்பவுமே எங்களுக்கு இது அவர் செட் ஆகாது. 4 பேருக்கு நல்லது நினைக்கிறாரா? அதான் நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும். நானே எல்லாத்தையும் சொல்லுவேன், எடப்பாடி ஓட்டு போடுங்க. ஸ்டாலின் தாமா, ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. எந்த முதல்வர் வேட்பாளர் மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுகிட்டு செயல்படுவாருன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்து கவர்மெண்ட் பர்ஃபெக்டா போதும் மேடம். கவர்மெண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ரவுடிஸ் இல்ல, கட்ட பஞ்சாயத்து இல்ல, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நல்லா ரெஸ்பெக்ட் பண்றாங்க, நல்லா ஹேண்டில் பண்றாரு மேடம். கொரோனா பாத்தீங்களா, மக்களோட மக்களா இருந்து செயல்படுறாரு, எந்த ஒரு பாகுபாடு இல்லாத அளவுக்கு பாத்துக்கிறாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நல்லபடியா மக்களை வழி நடத்துறாரு. இந்த ஆட்சி வந்து தொடரட்டும் என்றுதான் மக்கள் நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிற நல்லபடி பார்த்தா எடப்பாடி தான் இருக்காரு, புரிஞ்சுக்கிறாரு, நிறைய செஞ்சிருக்கிறாரு. அந்த வண்டி தள்ளி வியாபாரம் பண்றதுக்கெல்லாம் ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஐடியா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸ்டாலின் அவன் குழந்தையிலேருந்தே இதை பற்றி அனுபவம் பட்டுக்கிறான், அதனால வந்து அவனுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. ஸ்டாலின்னா 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் வந்ததுக்கு சம்பாஷிச்சு போலான்னு வந்திருப்பாரு. எடப்பாடி இந்த 5 வருஷத்துல என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிருக்காரு. எந்த முதல்வர் வேட்பாளர் மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாருன்னு நினைக்கிறீங்க? முக ஸ்டாலினா எடப்பாடியா? வாய்ப்பே இல்லை, ரெண்டு பேருமே இல்லை. இப்ப ஸ்டாலின் வந்து போறாரு வராரு எல்லாம் நிறைய இடத்துக்கு போயிட்டாரு வந்துட்டாரு. இப்ப எலெக்ஷன் முடிச்சுட்டு அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இந்த மாதிரி போவாராங்கிறது போக மாட்டாரு. அதாவது மனுக்கள் வாங்கி பாக்ஸ்குள்ள போறாரு, அதை பூட்டி வச்சிடறாரு, திறந்து பாப்பாராங்கிறத தெரியாது. ஏன்னா எல்லா முதலமைச்சரும் பாத்துட்டோம், இன்னும் ஸ்டாலின் முதலமைச்சரா பாக்கல. அவர் வந்தா செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவள் தான் ஏடா எடப்பாடி தோமா நல்லா நல்லா பண்ணுவாப்ல. ஏன்னா அந்த கொரோனா டைம்ல கூட இப்ப நல்லா பண்ணாப்ல. மீண்டும் அவங்க தான் வரணும், அவங்க தான் நல்லா நல்லா இருக்கும். நம்ம எப்படி பண்ணாங்களோ அதே போலதான் அவரும் பண்ணாப்ல. அதனால வந்து அவரு தான் வரணும் மீண்டும். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி பழனிசாமி இதுவரையும் புரிஞ்சு வச்சுக்கின பிரச்சனையே போதாதா? அதனால இனிமேல் பட்டு வர பிரச்சனையும் தாராளமாக பேச பண்ணுவார். எந்த முதல்வர் வேட்பாளர் மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுகிட்டு செயல்படுவாருன்னு நினைக்கிறீங்க? முக ஸ்டாலினா எடப்பாடியா? ஒரு சில இதெல்லாம் பார்த்தா டிஎம்கே நல்லா பண்றாங்க. இது வந்து ஏடிஎம்கேன்னு சொன்னோன்னா கொஞ்சம் விலைவாசி எல்லாம் கம்மியா இருக்கணும். இப்ப எல்லாமே ஏறி இருக்கு லாக்டவுன்ல. எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கு எல்லாம் ரொம்ப பாதிப்பா இருக்கு. மக்கள் கழகம் உடைய ரசிகர் எடப்பாடி பழனிசாமி அவரு வரணும். அவர் எனக்கு பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு. ஏற்கையில செயல் உண்டு. எங்க தொகுதி பொருளா இதுதான். குறுகிற கட்சி அம்மாவுடைய கட்சி இருந்ததுனாக்கா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி அப்படியே இருந்து எடப்பாடி வந்து கரெக்ட் பண்ணுவாரு. கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு நாயா இருக்குது. இந்த 5 வருஷம் ஆட்சியில மாண்புமிகு எடப்பாடி அண்ணா அவர் தான் வந்து கொரோனா வந்து ரொம்ப தீவிரமா ஆக்ஷன் எடுத்து நல்ல முறையில மக்களை தமிழ்நாட்டு மக்களை நல்லா காப்பாத்தி இருக்கிறாரு. அறமுறைமா சொல்லிக்கணும் கை குளோஸ மாட்டிக்கணும் கொண்டு திருப்பி அந்த வரணும் ஆட்சிக்கு வரணும் கொண்டு சொல்றவர் வந்து மக்களை காப்பாற்ற மாட்டாரு. மக்களுடைய பாதிப்பு ஆகக்கூடாதனுடைய தன்னுடைய தாயார் இறந்தது கூட பார்க்க முடியாத உடனே சாவு எடுக்க சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் நல்லவராக வந்து நல்லா செயல்பட்டு கொண்டார்னா மீண்டும் மீண்டும் நல்லதை மக்களுக்கு நல்லா செய்வாரு. அதால வந்து அவர் வந்து மீண்டும் வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.